ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். ஊழியர்களுக்கு பிஎம்டபிள்யூ காரை பரிசீலித்த சென்னை ஐடி நிறுவனம் அப்படின்ற டாபிக் பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு சில வாரங்களாகவே இது வந்து ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தோட ஒரு கெட்டு குதிர பாட்டி வந்து வர வச்சுருக்காங்க அந்த கம்பெனி ஓனர். அதன் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு காரோட மதிப்பும் 1 கோடி ரூபாய்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் நம்ம உரிமையாளர் அண்ட் சிஓ அப்படின்னு சொல்கிற மாதிரி சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். அப்படி ஏன் அவர் அப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட 10 வருஷமாக வந்து தன்னுடைய ஏற்றத்தாழ்வுகளில் பங்கெடுத்த ஒரு 5 எம்ப்ளாயீஸை வந்து தான் அவர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கார்களை வந்து கொடுத்துருக்கிறார். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் பார்த்தீங்கன்னா, கந்தன்ஜாவில் கூடிய அந்த கிஸ்ஃப்ளோன்ற நிறுவனம் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஏற்படுத்திருக்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் எல்லாத்தையும் வந்து ரெவன்யூ அடிப்படையிலும் சரி, மற்ற ப்ராஜெக்ட் அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா 10th பிளேஸில் இருக்கதாக வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ தன்னோட பயணித்த தன் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்த, கம்பெனியின் வளர்ச்சிக்கும் பெரும் துணையாக இருந்த ஆதி, விவேக், கௌசிக்ராம், பிரசன்னா, தினேஷ் ஆகிய 5 பேருக்கும் ₹1 கோடி மதிப்பிலான பிஎம்டபிள்யூ காரை வந்து பரிசாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பாருங்கள், எப்படி ஒரு சிஓனா தன்னோட பயணிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணுறது, அதுவும் ஃபேமிலி கூட பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு பொறுத்தவரையில். பார்த்தீங்கன்னா, ஏதோ அப்ரைசல் கொடுப்பாங்க, கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, எல்லாம் 200% ஹைக், 100% ஹைக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்கன்றது நான் இப்போ பார்த்து தான் தெரிகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போலலாம் கேள்விப்படும் போது. அதுவும் தமிழ்நாட்டில் இது நடக்குன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அவங்களே வந்து பரிசு கொடுத்தவங்களே கேட்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெஷராக தான் ஜாயின் பண்ணேன், நான் 10 வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், அது நினச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் சர்ப்ரைஸாக கொடுத்தது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, நான் சும்மா இருக்கும்போது என்கிட்ட கேட்பார், அது ஒரு சொல்லுங்கள் என்ன என்ன கார் பிடிக்கும், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த கார் மாடல் பிடிக்கும் அப்படின்னு சும்மா விளையாட்டாக தான் சொன்னேன், ஆனால் நான் கேட்ட காரே அவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அவர்கள் சொல்லிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் வந்து தன்னோட ஏற்றங்களில் பணியாற்றிய ஊழியர்களை கரெக்டாக ஞாபகம் வச்சு அவருடைய குரோத்துலேருந்து சரி எல்லாத்து முன்னாடியும் ரெகனைசன் பண்ணுற மாதிரி கொடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை அது ஒரு வித்தியாசமான அப்ரைசல்னே சொல்லலாம். யாருமே வந்து ஒரு ஹைடெக்கான சொகுசான காரை வந்து வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அது கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு வேணும். ஸோ அப்படி கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் அப்ரைசல் எப்படி இருக்குது? ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்ட அப்ரைசல்ஸ்லேருந்து இது போல் வித்தியாசமான நடவடிக்கைகள்லாம் எதிர்பார்க்கப்படலாமா? இது போல் வேறு எந்த கண்ட்ரிலையாவது இது போல் ஸ்பெஷல் அப்ரைசல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.